தேவனுடைய சித்தம் தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பதுதான். நீங்க ஆதியாகமத்தை நீங்க படிக்கும் பொழுதுவே நமக்கு தெளிவாக தெரியும் தேவன் எப்படியாக ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று. மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்து விட்டு பிறகுதான் ஆண்டவர் மனுஷனையே படைக்கிறார். மனுஷனை படைத்துட்டு மற்றதை படைக்கலை. அப்ப மனுஷனுக்கு தேவையானது அனைத்தையும் ஆண்டவர் பூமியில் படைத்து வைத்திருந்தார். பிறகுதான் மனுஷனை படைக்கிறார். அவன் அனுபவிக்க வேண்டிய சகல நன்மைகளையும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தார். அப்போ தேவனுடைய மனநிலை அவர் விருப்பம் எப்படி உங்கள் பிள்ளைகள் உங்களை காட்டிலும் பல மடங்கு நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ அதே தான் தேவனும் அதை காட்டிலும் பல மடங்கு பொல்லாதவர்களாகிய நமக்கு நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கும் பொழுது அவர் பரமபிதா நம்மை காட்டிலும் அதிகமான அக்கறையும் கவனமும் நம்ம மேலே அவருக்கு அதிகமாக உண்டு. அவருடைய விருப்பமே நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது தான். இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கவனிங்க, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதத்தில் அவர்கள் வாழ்வதில்லை, ஏன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதில்லை? சில முக்கியமான 5 காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன். அதற்கு முன்னாடி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, உலகத்தில் எந்த வேலையும் உயர்ந்த வேலையும் இல்லை, எந்த வேலையும் தாழ்ந்த வேலையும் இல்லை. வேலையில் எல்லா வேலையும் முக்கியமான வேலை தான். அடுத்தது, உலகத்தில் எந்த வேலையும் கௌரவமான வேலையும் இல்லை, எந்த வேலையும் கௌரவம் இல்லாத வேலையும் இல்லை. வேலை என்பது மிகவும் முக்கியமானது. உதாரணத்திற்கு நம்ம இந்திய தேசத்தில் நமக்கு இருக்கிற ஒரு தவறான எண்ணங்கள் என்னவென்றால், துப்புரவு தொழிலாளிகள் அதாவது குப்பைகளை வாருகிற சகோதரர்கள் சகோதரிகள் இவர்களை நம்ம அந்த வேலையா என்று ஒரு வித்தியாசமாக நம்ம பார்ப்போம். கவனிங்க, அவர்கள் மட்டும் குப்பையை வராவிட்டால் நாம் குப்பையில் தான் இருப்போம். இப்போ யோசித்து பாருங்கள், எவ்வளவு முக்கியமான வேலையில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்று. அவங்க குப்பையை வரலைன்னா நாம் எங்கே இருப்போம்? நாம் அந்த குப்பையில் தான் இருப்போம். அப்போ எந்த வேலையும் தேவன் கௌரவமான வேலையாகவோ அல்லது கௌரவம் குறைந்த வேலையாகவோ படைக்கவில்லை. எல்லா வேலையும் நல்ல வேலை தான். இதில் எந்த வேலை தான் மிகவும் கேவலமான கௌரவமற்ற வேலை என்று கேட்டால், பதில் வேலை செய்யாத இருக்கிற வேலை தான். வேலை செய்யாத இருக்காங்க பாருங்கள், இதுதான் மிகவும் கேவலமான ஒரு குணங்கள். மற்றபடி நம்ம எந்த வேலை செஞ்சாலும் எல்லா வேலையும் ஆசீர்வதிக்கப்பட்ட கௌரவமான வேலை தான். இப்பொழுது உங்களுக்கு ஏன் நாம் வேலை செய்ய வேண்டும் என்று ஒரு 5 குறிப்பை நான் கற்றுத்தரப்போகிறேன். முதலாவது, தேவனுடைய விருப்பம் நம்ம வேலை செஞ்சால் தான் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். மனுஷனுக்கு திருமணம் ஆண்டவர் செய்து வைக்கிறதுக்கு முன்னாடி வேலையை தான் அவன் கையில் கொடுக்குறார். நீங்கள் ஆதியாகமம் 2:15 வசனத்தை படிக்கும் பொழுது, ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் ஆதாமுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார் பிஃபோர் மேரேஜ். அடுத்தது உபாகமம் 28, உபாகமம் 28:12 இவைகளை நம்ம படிக்கும் பொழுது, உன் கையின் பிரியாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று தான் வேதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது வாக்கு தத்தமே நம்ம வேலை செய்யும் பொழுது தான் ஆசீர்வாதத்தை அடைய முடியும். ஆகவே ஃபஸ்ட், தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் வேலை செய்ய வேண்டும். உன் கையின் பிரியாசத்தை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் ப்ராமிஸ். முதலாவது ப்ராமிஸ். இரண்டாவது மியூச்சுவல் பிளஸ்ஸிங். அதாவது நாம் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், அந்த கம்பெனியில் இருக்கிற அந்த முதலாளி லாபத்தை எடுக்கிறாரு, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனால நமக்கும் சம்பளம் கிடைக்கிறது, நம்மால் அவருக்கு லாபம் கிடைக்கிறது, அவரால் நமக்கு ஊதியம் சம்பளம் கிடைக்கிறது. அந்த சம்பாத்தியத்தை கொண்டு வந்து அப்படியே மார்க்கெட்டுக்கு போகிறோம், அந்த பணத்தை வைத்து பர்ச்சேஸ் செய்கிறோம். பர்ச்சேஸ் செய்கிறதுனால வியாபாரிகளுக்கும் பணம் கிடைக்கிது, நமக்கும் பொருட்கள் கிடைக்கிது. அப்போ கவனிங்க, வேலை செய்கிறதுனால நமக்கும் நன்மை, நம்மால் மற்ற எல்லோருக்கும் நன்மை பாருங்கள். அதுதான் மியூச்சுவல் பிளஸ்ஸிங். நம்ம வேலை செய்கிறது நம்ம சொசைட்டிக்கு எவ்வளோ ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்குது பாருங்கள். கம்பெனி ஆசீர்வதிக்கப்படுகிறது,
அங்க வேலை செய்கிறதுனால நமக்கும் ஊதியம் கிடைக்கிறது. அதை கொண்டு வந்து பொருட்கள் வாங்கும் பொழுது மற்றவர்களும் போஷிக்கப்படுகிறார்கள், நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், நமக்கும் நன்மைகள் கிடைக்கிறது. அதுதான் வேலை செய்கிறதுனால நமக்கு மியூச்சுவல் பிளஸ்ஸிங் கிடைக்கிறது. மூன்றாவதாக செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதாவது சுய கௌரவம் நமக்கு வேலை செஞ்சால் தான் கிடைக்கும். வேலை செய்கிறது எதற்கு அடையாளம் என்றால் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, நமக்கு பொறுப்பு இருக்குன்ற அர்த்தம். வேலை செய்யலைன்னா நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்ற அர்த்தம், பொறுப்பு இல்லை. அப்போ பொறுப்பு இல்லாத யாரையும் ஜனங்கள் மதிக்க மாட்டாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்காது. ஆகவே தான் 2 தெசலோனிக்கர் 3:10 பவுல் தெளிவாக சொல்கிறார், வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூட கூடாது என்று. நீங்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் படிக்கும்பொழுது பவுல் கூட வேலை செஞ்சுட்டு தான் இந்த காரியத்தை சொல்கிறார், ஏனென்றால் அவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று. அப்போ தேவ பிள்ளைகள் வேலை செய்கிறதின் மூலமாக ஒரு கௌரவம், ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் நமக்கு கிடைக்கிறது. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம வெளிப்படுத்துகிறோம். நம்ம வேலை செய்யாத நாட்களை கடத்தி கடத்தி போகும்பொழுது நமக்கு இருக்கிற அந்த கௌரவம் குறைந்து விடுகிறது. வேலை செய்யாத யாரையும் இந்த உலகத்தில் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, ஏனென்றால் அவங்களுக்கு பொறுப்பு இல்லை. கவனிங்க, யாரோ ஒருவர் வேலைக்கே போகாமல் வீட்டில் சைலண்ட்டாக இருக்கிறாரு, அவரால் ஒரு பிரச்சனையும் இல்லை, இவர் போல் நல்லவர் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடாது. செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாதவர்களை போல் ஒரு மோசமானவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆகவே சைலண்ட்டாக வேலை செய்யாமல் இருப்பது நல்லவர்கள் அல்ல, வேலை செய்கிறவர்கள் தான் நல்லவர்கள். அவர்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அவர்களால் தான் குடும்பம் காப்பாற்றப்படுகிறது. ஸோ ஒர்க்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். 4வதாக டு அச்சீவ் அ கோல், அதாவது ஒரு காரியத்தை நாம் சாதிக்க வேண்டும் என்றால் வேலை செய்வது மிக மிக முக்கியமானது. பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். யார் இடத்துல காசு கேட்போம், எத்தனை நாட்கள் நமக்கு தருவாங்க இல்லை, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாதான் நம்ம பிள்ளைகளை படிக்க வைத்து முன்னேற்ற முடியும். நாம் கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளைங்க நம்ம போல் கஷ்டப்படக்கூடாது. அவர்கள் மேலே உயர்த்தப்பட வேண்டும் என்றால் நம்ம எப்படியாச்சும் கஷ்டப்பட்ட தான் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். அடுத்தது ஊழியத்தை தாங்க வேண்டும் என்றாலும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஸ்தாபத்திற்காக நம்ம பாடுபட வேண்டும் என்றாலும் பணம் என்பது முக்கியம். நீங்கள் வேதத்தை படிக்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் வளர்ச்சிக்கு மூல காரணம் சில கணம் பொருந்திய ஸ்திரீகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஸ்பான்சர் செய்தார்கள். ஆதி அப்போஸ்தல சபையினுடைய வளர்ச்சிக்கு காரணம் சபையார் தன்னுடைய எல்லா நிலங்களையும் விற்றுட்டு அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு வந்தாங்க. அப்போ கவனிச்சு பாருங்க, மணி பிளேஸ் ஏ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த மினிஸ்ட்ரி. பணமாகப்பட்டது மிகவும் முக்கியமான பங்களிக்கிறது ஊழியத்தில் கூட. அப்போ ஊழியத்தை தாங்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஸ்தாபத்திற்காக நம்ம பாடுபட வேண்டும் என்றால் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கிறது நம்ம வேலை செஞ்சால் தான் நமக்கு கிடைக்கும். ஆகவே தேவ பிள்ளைங்க ஒரு காரியத்தை அச்சீவ் செய்ய வேண்டும் என்றால் பணம் என்பது மிக மிக முக்கியமானது. வீட்டை கட்டணும், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், இதற்கெல்லாம் நமக்கு பணம் தான் முக்கியம். அந்த பணம் முக்கியம் என்றால் மூல காரணம் நம்ம வேலை செய்ய வேண்டும். அப்படி வேலை செய்யும் பொழுது தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும், ஒரு கோலை அச்சீவ் செய்ய முடியும். 5வதாக டு பி எ ரோல் மாடல் டு அதர்ஸ், அதாவது மற்றவர்களுக்கு நாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறோம். வேலை செஞ்சோம்னா நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்லுகிறத கேட்கறத விட நம்ம செய்கிறத தான் பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே வருகிற ஜெனரேஷனுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க முடியாத உழைக்க வேண்டும். நம்ம உழைக்கிறதன் மூலமாக தான் அடுத்த ஜெனரேஷன் ஆசீர்வதிக்கப்படும். நான் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியை நான் கேட்டேன், அதிகமாக நான் அப்படி கேட்குறதில்ல. ஒரு முறை ஒருவரை குறித்து தெரிந்து கொள்ள ஒரு வீடியோ நான் பார்த்துட்டு இருந்தேன். அதில் அவர் டெக்னாலஜி அதிகமாக இல்லாத காலத்தில் வளர்ந்தவர். அப்போல்லாம் ஒரே ஒரு டிவி தான் இருக்கும். அந்த டிவியில் சாயந்தரம் தான் சில ப்ரோக்ராமை போடுவாங்க. அது கூட அந்த ஒரு டிவிக்கு பெரிய ஒரு கம்பம் ஒன்று நட்டு இருப்பாங்க, அது தான் ஆன்டினான்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் கம்பிகளெல்லாம் கட்டி அது மேலே இருக்கும். அது போல் ஒரு சின்ன டிவி, டெலிஃபோன் வசதி கூட அவ்வளோ இல்லை. அந்த நேரத்தில் தான் அவங்க தகப்பனாருடைய ஒரு வருட சம்பளத்தை சேர்த்து வைத்து அவங்க மகனை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாரு. அவர் அந்த இடத்துல
கஷ்டப்பட்டு படிச்சு இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட காரியத்தில் அவர் அதிகமாக கவனம் செலுத்தி எல்லாவற்றையும் அவர் விட்டு ஒரு தியாகம் செய்கிறார். தியாகம் என்றால் அநேக காரியங்களை அவர் இழக்க வேண்டியதாக இருக்குது, அநேக சுகபோகங்களை கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் படிக்கிறாரு. படித்து முடித்து இன்றைக்கு அவர் உலகத்தில் ஒரு பெரிய கனம் பெற்ற ரெஸ்பெக்ட்ஃபுல் மேனாக இருக்கிறார். அவர் தான் சுந்தர் பிச்சை, கூகுளினுடைய சிஇஓ. அவர் அவ்வளோ பெரிய திறமசாலி என்று நாம் அவரை போற்றினாலும் அதற்கு பின்னாடி இருக்கிற மூல காரணம் அவங்க தகப்பனாருடைய உழைப்பு. அதை நம்ம மறக்கவே கூடாது. இவரை போல ஆயிரக்கணக்கான ஞானவான்கள் பூமியில் இருக்கிறாங்க, ஆனால் அவர்களுக்கு எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. தகப்பனாருங்க அந்த அளவு தூக்கி விடலை. அவங்க அப்பா உழைச்சார், அந்த ஒரு வருட சம்பளத்தை தன் மகனுக்காக அவர் வந்து தியாகம் செஞ்சார். பார்த்தீங்களா, அந்த உழைப்பு தான் இந்த மனுஷனை இவ்வளவு பெரிய ஆளாக உலகத்திற்கு காட்டி கொண்டு இருக்கிறது. இப்போ புரிந்து கொள்ளுங்கள், தேவஜனமே, தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம், நாம் வேலை செய்யணும். வேலை செய்கிறதுல எதுவுமே கேவலமான வேலை இல்லைங்க. உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிற நான் துணி கடையில் வேலை பார்த்துருக்கேன். நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக் இதெல்லாம் விற்றுருக்கிறேன். ஆட்டோ ஓட்டியிருக்கேன் பெங்களூரில், நான் கேபு ஓட்டியிருக்கேன். நான் செய்யாத வேலை இல்லை. நான் கடைசியில் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருக்கும்பொழுது கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். ஆகவே தான் ப்ராக்டிக்கலாக உங்களோடு கூட நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏதோ ஒன்று நான் போதகராக இருக்கிறதுனால டீச் பண்ணலை. தேவ பிள்ளைகள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் எந்த வேலையும் கீழ்த்தரமான வேலை இல்லை. உலகத்தில் கேவலமான வேலை வேலை செய்யாது இருக்கிறது தான். நீங்கள் எந்த வேலைனா செய்யுங்க. நீங்கள் நேர்மையாக எந்த வேலை செய்தாலும் கௌரவமான வேலை. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் கள்ள மிட்டாய் விற்றுருக்காங்க, கள்ள உருண்டைன்னு சொல்லுவாங்க எங்கள் இடத்துல. அதை பெங்களூர் பட்டணத்தில் விற்று, தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க பெங்களூர் பட்டணத்தில் சின்ன வீட்டில் இருந்து அதை விற்று இன்றைக்கு பெரிய கோட்டீஸ்வரராக இருக்கிறாங்க. இதுபோல் கணக்கட்ட மக்களை என்னால் சொல்ல முடியும். ஆகவே எந்த சூழ்நிலையிலையும் வேலை செய்யாமல் நின்றுடாதீங்க, முயற்சி செஞ்சுட்டே இருங்க. நம்முடைய முப்பிதாக்களாகிய ஆபிரகாமம் வேலை செஞ்சுவேன், ஈசாக்கும் தொடர்ச்சியாக தோல்வியின் மத்தியில் கூட உழைச்சி உழைச்சி வேலை செஞ்சுவேன். அதனால தான் ஆண்டவர் அவனை பெருகும்படியாக செய்தார். யாக்கோபை பாருங்கள், தன் மாமனார் பல முறை அவனுடைய சம்பளத்தை மாற்றினாலும் கடுமையாக உழைக்கிறான். அவன் சொல்கிறான், நித்திரை கூட என் கண்களுக்கு தூரமாக இருந்தது என்று. ஆகவே தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் வேலை செய்ய வேண்டும். அப்படியாக உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் வாழ்கிற தேசத்தில் கர்த்தர் பெருக செய்யும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம். நம்முடைய சேனலை தயவுசெய்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளானது வாரம் கர்த்தர் உங்களை மேன்மையாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பீங்க, கடன் வாங்காதபடிக்கு கர்த்தர் உங்களை மேன்மையாக ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென். தொடர்ச்சியாக எங்கள் யூடியூப் சேனலை பார்க்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்கள் மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்யுங்கள்.